எந்த விதமான அரசு மானியமும் அண்ணா நீங்கள் பாருங்கண்ணே, உங்கள் டெலிவிஷன் சேனலில் வெல் ஃபண்டட்ண்ணே, யாரோரோ பணம் போடுறாங்க சம்பளம் வந்துடும். இது நம்ம பொலிட்டிக்கல் பாயிண்ட்டுக்காக நம்ம பேசலை, இது காமன் சிட்டிசனுக்கு ஒரு குடிமகனுக்கு ஒரு ஆர்கியூமெண்ட்டாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இலவசம் இருக்கக்கூடிய கட்சியை விரும்புகிறீங்களா, எப்படிப்பட்ட ஆட்சியாளர் விரும்புகிறீங்களா, இதில் வந்து நிட்பிக் பண்ணுற கொன்னில் நாங்கள் 10 வருஷத்துக்கு கட்சியோட கூட்டணி வச்சிருக்கலாம், அவங்க இலவசம் கொடுத்துருக்கலாம், அது பாயிண்ட் கிடையாது. 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா வேற, இன்னைக்கு இருக்கிற இந்தியா வேற. 20 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு ரெவன்யூ சர்ப்ளஸ் ஸ்டேட், பணம் எக்ஸஸாக இருந்த ஸ்டேட், இன்னைக்கு இந்தியாவில் அதிக கடன் வாங்கின மாநிலம். ஸோ தயவு செஞ்சு நான் அதே போல டிஎம்கே வந்து 99 ஒன்று இலவசமாக கொடுத்தாங்க, அதை பற்றி நான் ஆர்கியூமெண்ட்டே பண்ணல. அப்போ பணம் இருந்துச்சு, அது எக்ஸஸ் ஸ்டேட். அப்போ எக்ஸஸ் ஸ்டேட் நான் 2000 டிஎம்கே மேனிஃபெஸ்டோ பற்றி நான் பேசலைண்ணே, 2010 பேசலை. நிலைமை வேற, காலங்கள் வேறு. இன்னைக்கு ஒரு ஒரு மாநிலங்களுமே கடன் மாநிலமாக மாறிக்கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு 600,000 கோடி. ஸோ தயவு செஞ்சு இதை பொலிட்டிக்கலாக எடுத்துகிட்டு போகாதீங்க. நீங்க 5 வருஷத்துக்கு மேலே ஸ்டாண்டர்ட் இன்னைக்கு தேதியில், இன்னைக்கு இன்னைக்கு பிரைம் மினிஸ்டருடைய ஆர்கியூமெண்ட், இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் ஆர்கியூமெண்ட், ஒரு ஒரு ஸ்டேட்டினுடைய ஃபினான்ஸ் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கு. இதை ஒரு ஒரு எலெக்ஷன்ல இப்படித்தான் நீங்க ஆட்சிக்கு வரணும் நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா, யாரு வந்து ஒரு ஒரு மாநிலத்தை காப்பாத்துவாங்க அப்படிங்கறதா பிரைம் மினிஸ்டருடைய கிரக்ஸ் பாயிண்ட். இந்த 3 மாசமா இதுதான் டிபேட்டா ஓடுது. 2014 நீங்க கூட்டணி வைக்கும் போது என்ன, 2011 என்ன, அது பிரச்சனையே கிடையாது. காலம் வேறு, சூழ்நிலை வேறு. தமிழ்நாடு அப்ப 2,00,000 கோடி கடன்ல இருந்துச்சு, இன்னைக்கு 600,000 கோடி கடன்ல இருக்கு. இந்த வருஷம் 110,000 கோடி கடன் வாங்கினா 710,000 கோடி கடன் போயிடும். இந்தியாவில் எந்த மாநிலமே 700,000 கோடி கடன் வாங்கினது கிடையாது. எப்படி சுகாதாரத்துறைக்கு பணம் கொடுப்பீங்க, எப்படி பள்ளிக்கல்வித்துறைக்கு பணம் கொடுப்பீங்க? அமைச்சர் சொல்றார் 92% பள்ளிக்கல்வித்துறைக்கு வர்ற பட்ஜெட்டு சம்பளமாகவே போயிருது, நான் எப்படி பில்டிங் கட்டுவேன்? இதெல்லாம் தானே பாயிண்ட்டு, இதெல்லாம் இந்த பாயிண்ட்டு தான் நான் மக்கள் மன்றத்தில் வைக்கிறோம். அது மக்கள் டிசைட் பண்ணுவாங்க, ப்ரெஷர் குரூப்பாக அவங்க பேசுவாங்க, அது மூலமாக ஆட்சியாளர்கள் மாறுவாங்க, அரசியல் கட்சிகள் மாறும், அவங்க வேற மாதிரி யோசிப்பாங்க. அதுதான் டிபேட்டோ தவிர இதில் நம்ம ஆர்கியூமெண்ட்.